தேர்தல் ஆணைய ஆலோசனைக் கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் எந்த கட்சி சார்பில் பங்கேற்றார்கள் என்றே தெரியவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் கூட்டம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உட்பட 9 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணி தரப்பில் ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரும் ஓ பன்னீர்செல்வம் அணி தரப்பில் கோவை செல்வராஜும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் காலை 11 மணிக்கு தொடங்கவிருந்த நிலையில் 15 நிமிடங்கள் முன்னதாகவே கோவை செல்வராஜ் கூட்டரங்குக்கு வந்து அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து கொண்டார். அதன் பிறகு ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் வருகை தந்தனர். அப்போது அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் கோவை செல்வராஜ் அமர்ந்திருப்பதை கவனித்த ஜெயக்குமார் அவருக்கு முன்பாக மேசையிலிருந்து அதிமுக பெயர் பலகையை தன் பக்கம் நகர்த்தி வைத்துக் கொண்டார். அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு அதிமுக உடன்படுவதாக கூறினார். மேலும் அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிதான் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பி எஸ் ஆதரவாளர் கோவை செல்வராஜ், தேர்தல் ஆணையம் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் என்றே எடப்பாடி பழனிசாமியின் பெயரை பதிவு செய்திருப்பதாக கூறினார். எனவே அதிமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வமே தலைமை வகிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணைய கூட்டத்தில் அதிமுக பெயர் பலகையை ஜெயக்குமார் நகர்த்தி வைத்தது கேவலமான செயல் என்றும் கோவை செல்வராஜ் சாடினார். தகவல் அறிவு சட்டப்படி கடிதம் அனுப்பி வாங்கியிருக்கோம். தனிப்பட்ட அழைப்பில் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர் வந்து தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையத்தில் அவர் பேர் தான் கட்சி இருக்கு. அதனால அவர் கடிதம் கொடுத்தாரு, கலந்துட்டோம். ஜெயக்குமார் ஒன்று எடுக்கல, அவர் கையில வச்சு நகர்த்தி வச்சாரு. அதாவது நீங்க ஒன்று வச்சுக்கோங்க, தரம் இல்லாத செயல்பாடுகள் செய்யறவங்களை வந்து ஒரு தரமான மனிதர்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு கேவலமான செயல். இதெல்லாம் ஒரு செயலா? கேவலம் இல்லையா? குளறுபடிகள் இல்லாத வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்று கூட்டத்தில் பங்கேற்ற திமுக எம்பி ஆர் எஸ் பாரதி வலியுறுத்தினார். தகராறுகளும் அரசியல் கட்சிக்குள்ளே வருகிற சில பிரச்சனைகள் வருகின்றன, அது காரணமே வாக்காளர் பட்டியலுக்கு குளறுபடிதான். ஆகவே அதை போக்கிவிட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் காப்பாற்றப்படும், தேர்தலும் சுகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் கருத்தை தெரிவித்துக்கு வந்தோம். இந்நிலையில் புதிய வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் படிவம் 6 ஆதார் எண் இடம்பெறும் வகையில் அச்சிடப்பட்டு இன்று முதல் மார்ச் 31 தேதி வரை வழங்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் படிவம் 6B ஆதார் எண் அல்லது இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ள 11 ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைத்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். மேலும் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சினை குறித்து இந்திய தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு 3 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 2 நாள் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தில் இன்று மிக கனமழையும் நாளை கனமழையும் பெய்யக்கூடும். தேனி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யும். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகரில் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, சிவகங்கை, திருச்சி, கரூர், நாமக்கல்லில் 2 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூரிலும் 2 நாட்கள் கனமழை பெய்யும்.
சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் 23 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகளில் 50 கிலோமீட்டர் வேக காற்று வீசும். லட்சத்தீவு, கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள், மாலத்தீவில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு சூறாவளி காற்று வீசக்கூடும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகையை செல்போன் செயலி மூலம் பதிவு செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகையை செல்போன் செயலி மூலம் உறுதி செய்வது செயல்பாட்டில் இருந்தாலும் அது கட்டாயமாக இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் ஆகஸ்ட் 1 முதல் செல்போன் செயலி மூலமான வருகை பதிவேடு கட்டாயம் என பள்ளிக்கல்வித்துறை சமீபத்தில் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியது. அதன்படி TNSED எனப்படும் செயலியை கொண்டு அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகையை உறுதி செய்யும் திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்துள்ளது. அந்த செயலியில் தலைமை ஆசிரியர் முன்னிலையில் ஆசிரியர் தங்கள் வருகையை பதிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து மாணவர்களுக்கு வகுப்பாசிரியர்கள் செயலி மூலம் வருகை பதிவேடு எடுக்கின்றனர். அரசு பள்ளி ஆசிரியர்கள் பலர் முறையாக பள்ளிக்கு வராமல் வருகை பதிவேட்டை பதிவு செய்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. TNSED எனப்படும் அந்த செயலியில் அனைத்து மாணவர்களின் விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு மாணவரின் பெயருக்கு எதிரே வருகையை குறிக்கும் பி எனும் எழுத்தும் விடுப்பை குறிக்கும் ஏ எனும் எழுத்தும் இடம்பெற்றுள்ளது. மாணவர்களின் வருகையை உறுதி செய்து கொண்டு அதில் ஏதேனும் ஒரு பொத்தானை அழுத்த வேண்டும். திரையின் அடியில் தோன்றும் சேவ் அண்ட் சிங்க்ரனைஸ் எனும் பொத்தானை அழுத்த வேண்டும். இதையடுத்து திரையில் ஆரஞ்சு நிறம் தோன்றி அது பச்சை நிறத்திற்கு மாறி வருகை பதிவேடு முற்றிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டது உறுதி செய்யப்படுகிறது. இதே முறையிலேயே ஆசிரியர்களும் தங்களது வருகையை தலைமை ஆசிரியரிடம் பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் பள்ளியிலிருந்து தான் வருகையை பதிவு செய்கின்றனர் என்பதை உறுதி செய்ய லொகேஷனை உறுதி செய்து கண்காணிக்கும் வசதியும் செயலியில் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேனுவல் இருக்கிறத ஒவ்வொரு அட்டண்டன்ஸையும் நான் வாங்கி பார்த்து அதை மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஆனால் இது வந்து உடனடியாக அந்த ஆப்பில் நான் ஓப்பன் பண்ணேன்னா எத்தனை மாணவர்கள் வந்திருக்காங்கிறத பர்சன்டேஜ் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம். ஆசிரியனுடைய வருகை பதிவையும் லீவு போட்டாங்கன்னா அதையும் வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஆசிரியர் அங்கேருந்தே TNSED ஆப் மூலமாக பதிவு செய்யலாம். அதை பார்த்துட்டு நாங்கள் தலைமை ஆசிரியர் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகள் அதில் இருக்குது. இப்போ ஒரு மாணவன் வந்து பள்ளிக்கு வரல அப்படின்னா அந்த பெற்றோருக்கு வந்து உடனே மெசேஜ் போடுற மாதிரி நாம் பண்ணலாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்கள் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியினுடைய மாணவனுடைய பெற்றோருடைய ஃபோன் நம்பர் வந்து அந்த எம்இஸ் அட்னன்ஸில் வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த மெசேஜும் நாம் அனுப்பிச்சோன்னு வைங்களேன், அப்போ அந்த பெற்றோருக்கு வந்து ஒரு தன்னுடைய பையன் வந்து வந்திருக்கா வரல அல்லது தன்னுடைய பொண்ணு வந்திருக்கா வரலங்கிறது தெளிவாக தெரியும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இடைநின்ற பள்ளி மாணவ மாணவிகளை ஆட்சியர் பிரபுசங்கர் மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வந்தார். கொரோனா காலத்தில் கரூர் மாவட்டத்தில் 2000 மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியில் பாதையிலேயே படிப்பை நிறுத்தியது கண்டறியப்பட்டது. அவர்களை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வருவதற்காக மணி அடிச்சாச்சு பள்ளிக்கு வாங்க என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆத்திமலை ஊராட்சி வாளியம்பட்டி கிராமத்தில் 32 மாணவர்கள் இடைநின்றது இந்த திட்டத்தின் மூலம் தெரியவந்தது. மேலும் பேருந்து வசதி இல்லாததே மாணவர்களின் இடைநிற்றலுக்கு காரணம் எனவும் கூறப்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரின் உத்தரவுப்படி புதிய பேருந்து வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று வாளியம்பட்டி கிராமத்திற்கு நேரில் சென்ற ஆட்சியர் பிரபுசங்கர் அந்த பேருந்தில் இடைநின்ற 26 மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்தார். பின்னர் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ரோஜாப்பூ இனிப்புகள் கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து வகுப்பறைக்கு சென்று மாணவர்களுடன் பேசிய ஆட்சியர் பிரபுசங்கர் அவர்களின் எதிர்கால கனவுகள் குறித்து கேட்டறிந்ததுடன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார். கரூர் மாவட்டத்தில் மிக 2000 மேற்பட்ட குழந்தைகள் இதே போல இடைநிற்றல் காரணமாக பள்ளி படிப்பை தொடராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த காரணம் உரிய காரணம் கண்டு அறியப்பட்டு அந்த காரணம் சரி செய்யப்பட்டு அவர்களை மீண்டும் இந்த இடைநிற்றல் நீங்கி கல்வி கற்றல் துவங்கிட அனைத்து விதமான முயற்சிகளும் இந்த பள்ளிக்கூட மணியடிச்சாச்சு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
புகைப்பிடிக்கும் காட்சிகள் தொடர்பான வழக்கின் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து நடிகர் தனுஷுக்கு விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றது தொடர்பாக நடிகர் தனுஷ் மீது நடவடிக்கை கோரிய வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் வழக்கு விசாரணைக்கு தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் தனுஷ் இருவரும் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் ஐஸ்வர்யா ஆஜராவதில் இருந்து உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விலக்கு அளித்தது. இந்நிலையில் அதே கோரிக்கையுடன் நடிகர் தனுஷும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் கோரிக்கையேற்று ஆஜராவதிலிருந்து நடிகர் தனுஷுக்கு விலக்களித்து விசாரணையை ஒத்திவைத்தார். கொல்லிமலையில் ஆகாய கங்கை உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தின் மூலிகை சுற்றுலா தலமான கொல்லிமலையில் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் ஆகாய கங்கை, மாசிலா அருவி, நம்மருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளுக்கும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலக கட்டுமானப் பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில தொழிலாளி உயிரிழந்தார். புதுநத்தம் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலக கட்டுமானப் பணியில் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த இக்பால் என்பவர் கடந்த 2 மாதமாக கொத்தனார் வேலை செய்து வந்தார். காலையில் 5வது மாடியில் அவர் பணி செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சக பணியாளர்கள் உடனடியாக அவரை மீட்டு ஆட்டோவில் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தின் வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய்கள் பிரிவு கால்வாய்களில் முதல் போக பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் பூதிநத்தம், முத்தாலி, கதிரேப்பள்ளி, மாரச்சந்திரம், கொத்தூர் உள்ளிட்ட 22 கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் புன்சை நிலங்கள் பயன்பெற உள்ளன. அணைக்கான நீர்வரத்தை பொறுத்து 120 நாட்களுக்கு ஒவ்வொரு 15 நாட்களிலும் 10 நாட்களுக்கு சுழற்சி முறையில் நீர் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கலவரத்தால் சூறையாடப்பட்ட கனியாமூர் சக்தி பள்ளி மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்கியுள்ளன. கனியாமூர் பள்ளியில் பயின்று வந்த 9, 10 மற்றும் 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு சின்னசேலம் அருகே வாசுதேவனூர் என்ற கிராமத்தின் அருகில் உள்ள குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பாலாஜி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆகிய கல்வி நிறுவனங்களில் தற்காலிக வகுப்பு நடத்தப்படுகிறது. இதற்காக மாணவர்கள் தனியார் பள்ளி பேருந்துகள் மூலம் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு சென்று வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் மாணவி உயிரிழப்பை தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி கலவரத்தில் சூறையாடப்பட்ட தனியார் பள்ளியில் வகுப்புகள் நடைபெறாமல் இருந்து வந்தது. சென்னை நீலாங்கரையில் கடலுக்கடியில் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் செஸ் விளையாடினர். மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வரவேற்கும் விதமாக டெம்பிள் அட்வென்ச்சர் ஆழ்கடல் பயிற்சி பள்ளி நிறுவனர் அரவிந்த் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அவருடன் படகு மூலமாக கடலுக்குள் சென்ற நீச்சல் வீரர்கள் செஸ் விளையாடினர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு